ஒரு வயசான தாத்தா அங்கே இருக்கிற ரெண்டு சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க ஊரில் ஒதுக்குப்புறமாக இருக்க மர்மமான அந்த ஃபேக்ட்ரியை பற்றி கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஊர் 1985 வறட்சி காணாத வறட்சி ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு பிடி சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வேலையும் இல்லை, சாப்பாடும் இல்லை, மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்கும்போது கடவுள் மாதிரி வந்தார் ராபர்ட் கிறிஸ்டோபர். இந்த ஊர் மக்களோட வறுமையை தெரிஞ்சு 1986 ஒரு ஃபேக்ட்ரியை கட்டி முடிக்கிறாரு. இந்த ஊரில் இருக்கிற நிறைய மக்கள் அந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. கரெக்டாக 15 கழித்து ஒரு நாள் அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நடக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்ச நிறைய பேர் அந்த ஃபேக்ட்ரியிலேயே மாட்டிக்கிட்டாங்க. 1000 ஒர்க்கர்ஸ் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேயே இறந்து போயிட்டாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது பார்க்கும்போது அந்த ஃபேக்ட்ரியில் அவங்க அழுது கதற குரல் ரொம்ப பயங்கர கொடூரமாக இருந்துச்சாம். அந்த ஃபேக்ட்ரியில் வெளியிருந்த 10 மக்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க காதில் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கு. 2 கழித்து அந்த ஃபேக்ட்ரியை புதுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண வெளியூர்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நைட் நேரத்தில் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து யாரோ அழுகிற மாதிரியும் அந்த ஒரு சில இடத்துல கருப்பாக உருவத்தை நிற்கிற மாதிரியும் நிறைய பேர் அங்கே வேலை செஞ்சவங்க பார்த்தாங்க. இவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நிறைய தடங்கள் வரும். ஸோ இவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் 2 கட்டுமரத்தில் ஏறி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கட்டுமரம் இருந்து அவங்க 2 மேலேருந்து கீழே வந்து பலத்தடி பட்டுச்சு. ஸோ அதனால் அவங்க இந்த ஃபேக்ட்ரியை புதுப்பிக்கிறத பாதியிலே விட்டுட்டு அவங்க சொந்த ஊருக்கே திரும்பிட்டாங்க. எல்லோரும் யார் இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து புதுப்பிக்கலாம்னு நினச்சாலும் அவங்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படுது. ஸோ அன்னிலேருந்து இந்த ஃபேக்ட்ரி கைவிடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த ஃபேக்ட்ரி சைடு போகிறதே தவிர்த்துட்டாங்க. ஒரு நாள் அந்த சைடாக பைக்கில் ஒருத்த வந்தான். அப்போ செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அவன் அந்த ஃபேக்ட்ரியில் கொஞ்ச நேரம் நின்று மழை நின்ன பிறகு போகலான்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறான். ஃபேக்ட்ரிக்குள்ளே போன உடனே யாரும் அழுகிற குரல் கேட்குது. இவன் யாரு யாரு ஏன் அழுகிறீங்க, எதனா உதவி வேணுமா சொல்லுங்க செய்கிறேன் அப்படின்ற போது நீக்கத்தான் பார்க்குறான். அந்த கருப்புருவதை பார்த்த உடனே இவன் வேந்தச்சுன்னு அந்த ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே ஓடுறான். அதுக்கப்புறம் அந்த தாத்தா அந்த பசங்க கிட்ட நீங்களும் அந்த சைடு போயிடாதீங்கடான்னு சொல்லிட்டு கதையை சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வேலைக்காக 3 வராங்க. நூத்தம்பேர் மேக்சிமம் அவங்க வேற ரூட்டுக்கு போறதுக்கு பதிலாக ஃபேக்டரி ரூட்டு வழியா வந்துடுறாங்க. டே மேக்ஸிமமே காரு ஸ்டார்ட் ஆகலடா, சரி கொஞ்சம் நேரம் இந்த ஃபேக்ட்ரியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் போகலாமாடா, சரி ஓகே வாங்க போகலாம் இல்லை. அவங்க 3 அந்த ஃபேக்ட்ரியோட ஆபத்து தெரியாமல் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதோ